இலங்கை வந்தடைந்த நான்கு எரிபொருள் கப்பல்கள் எரிசக்தி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. மக்கள் போராட்ட பிரஜைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்கும் போராட்டக்காரர்கள். ரணிலின் பதவியை ரத்து செய்யும் மனு நாளை வெளியாகும் முக்கிய தீர்ப்பு. மீண்டும் இலங்கை வரும் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியான தகவல். லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. எரிபொருளை தாங்கிய நான்கு கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்துள்ள நிலையில் அவற்றிலிருந்து எரிபொருளை விடுவித்து விநியோகிக்கும் பணிகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் இரண்டு கப்பல்களில் இருந்து டீசலை விடுவிக்கும் பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் தளத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளார். நாளை முதல் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தொடர்ந்துகள் மற்றும் எரிபொருள் தாங்கிகள் மூலம் எரிபொருள் கையிருப்பு விநியோகிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மற்றொரு எரிபொருள் கப்பலில் இருந்து கொண்டுவரப்பட்ட டீசல் கையிருப்பை இறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் கொண்ட கப்பலானது தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் மக்கள் போராட்ட பிரஜைகள் என்ற புதிய அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கான ஆவணங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவரிடம் இன்று கையளித்துள்ளனர். தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு சென்று அதற்கான ஆவணங்களை ஒப்படைத்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதேவேளை போராட்டத்தை துஷ்பிரயோகம் செய்ய சில குழுவினர் முயற்சிப்பதாகவும் மக்களின் அபிலாசைகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் மக்கள் போராட்ட பிரஜைகள் கட்சியின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சாணக்க பண்டார தெரிவித்துள்ளார். பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு உத்தரவிடுமாறு கோரி சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்ற தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவின் அடிப்படை உண்மைகளை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதிகள் காமினி அமரசேகர, சிடான் குணரத்ன மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு திரும்பி வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது சிங்கப்பூரில் தங்கியுள்ள கோட்டாபய அங்கிருந்து சவுதி அரேபியாவிற்கு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். சவுதி சென்றதன் பின்னர் அங்கிருந்து நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவில் குடியுரிமையை கொண்டிருந்த கோட்டாபய அங்கு செல்வதை தவிர்த்து வருகிறார். அங்கு வாழும் அவரின் மகனின் பாதுகாப்பிற்காகவே அமெரிக்கா செல்வதற்கான திட்டத்தை முழுமையாக கைவிட்டுள்ளார் என்று இஎல் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். மாத இறுதியளவில் நாட்டின் அனைத்து பிரதேசங்களுக்கும் எரிவாயு விநியோகத்தில் 50% நிறைவு செய்ய முடியும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விநியோகம் தற்போது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடம்பெறுகின்றன. குறிப்பாக மேல் மாகாணத்தில் எரிவாயுவின் தேவை குறிப்பிடத்தக்க வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களுக்கு லிட்டோ எரிவாயுவை விநியோகிக்கும் நடவடிக்கை 3 நாட்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை வந்தடைந்த நான்கு எரிபொருள் கப்பல்கள் எரிசக்தி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. மக்கள் போராட்ட பிரஜைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்கும் போராட்டக்காரர்கள். ரணிலின் பதவியை ரத்து செய்யும் மனு நாளை வெளியாகும் முக்கிய தீர்ப்பு. மீண்டும் இலங்கை வரும் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியான தகவல். லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு.